நடைபெற்றன. ராமாயணமும் புராணக் கதைகளும் அன்று எளிய மக்களை சென்றடைய பாவைக்கூத்து உதவியது. ஆனால் இன்று அழிவின் விளிம்பில் உள்ள பல நாட்டுப்புற கலைகளில் தோல் பாவை கூத்தும் அடங்கும். தோல் பொம்மைகளை கொண்டு தத்ரூபமான சண்டை காட்சிகள், வில்லில் இருந்து அம்பு பாய்ந்து செல்லும் காட்சிகள், அம்பு பாம்பாக உருவெடுத்து செல்லும் காட்சிகள், மிருகங்கள் என பார்ப்பவர்களை ஆச்சரியப்படுத்தும் இந்த தனித்தன்மை வாய்ந்த தோல் பாவை கூத்து பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பு. இந்துக்களின் தெய்வீக கலையாக போற்றப்பட்டு வரும் தோல்பாவை கூத்து கலை 19ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் காலத்தில் தஞ்சாவூர் பகுதியில் உருவாகி இருந்தாலும் இன்றைக்கு கேரள மக்கள் ஊக்கமளித்து உயிர் கொடுத்து வாழ்வித்து வருகின்றனர் என்றால் மிகையல்ல. மேடைகளில் அரங்கேற்றப்படும் முக்கியமான கிராமிய கலைகள் மூன்றில் ஒன்று தோல்பாவை கூத்து. பொம்மலாட்டமும் தெருக்கூத்தும் மற்றவைகளாகும். பொம்மலாட்டம் மற்றும் தெருக்கூத்தும் மக்களுக்கு நன்கு பரிச்சயமானவையாக இருந்தாலும் தோல்பாவை கூத்து கேரள மக்களை தவிர அவ்வளவாக வேறு மாநில மக்களால் அறியப்படவில்லை. தோலில் செய்யப்பட்ட பொம்மைகளை கொண்டு பொம்மைகளின் நிழல் ஆட்டம் இது. பண்டைய காலங்களில் மான் தோள்களில் செய்யப்பட்ட இப்பொம்மைகள் தற்காலங்களில் ஆடு மாடுகளின் தோள்களில் செய்யப்படுகின்றன. தோல்பாவை கூத்து தமிழ் இதிகாசமான ராமாயண கதையினை அடிப்படையாக கொண்டது. ராமபிரான் பிறப்பு முதல் அவர் பட்டாபிஷேகம் வரையிலான கதையினை தோல் பொம்மைகளை வைத்தே தமிழ், மலையாளம் மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகள் கலந்த வசனங்களாலும் பாடல்களாலும் மேடை ஏற்றப்பட்டு வருகிறது. ராமாயண கதைக்கு 160 பொம்மைகளை கொண்டு 71 பாத்திரங்கள் நடித்து காட்டப்படுகின்றன. தினமும் இரவு 10 மணிக்கு துவங்கி காலை 6 மணி வரை இந்நாடகம் நடத்தப்படுகிறது. 8 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். கேரள மாநிலத்தில் பாலக்காடு, திருச்சூர், மலப்புரம் ஆகிய 3 மாவட்டங்களில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட காளி கோவில்களின் ஆண்டு திருவிழாக்களில் இத்தோல்பாவை கூத்து நடத்தப்படுவதால் இக்கலை அழியாமல் இருந்து வருகிறது. சோழ மண்டலமான தஞ்சாவூர் பகுதியிலிருந்து கேரள மண்ணிற்கு புலம்பெயர்ந்த கம்பராமாயணம் எழுதிய கம்பர் வழிவந்ததாக கூறிக்கொள்ளும் ராமச்சந்திர புலவரின் குடும்பம் தொடர்ந்து 12வது தலைமுறையினராக இக்கூத்திற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளனர். கேரளாவும் தமிழகமும் ஒன்றாக இருந்த காலகட்டத்தில் கொல்லங்கோடு அரசரான கவளப்பாறை ராஜா தஞ்சை மன்னரிடம் சொல்லி தோல்பாவை கூத்து நடத்துவதற்காக ராமச்சந்திர புலவரின் முன்னோர்களை கேரளாவுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். தற்போது 400 வருடங்களாக இக்குடும்பம் சேவையாற்றி வருவதாக கூறுகின்றனர். நாங்கள் 12 தலைமுறையாட்டு கம்பராமாயணம் பாவக்கூத்து தோல்பாவக்கூத்து ஆறல் பற்றி சொல்லும் ஆடி கழிக்கிறதுக்கு சேவையானதான் தயார் செய்யப்பட்டது. கம்பராமாயணமாக்கு நாங்கள் காமிக்கிறது தஞ்சாவூர்ல எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் செய்ய வல்லாளர் கம்பருடைய கோத்திரமா இருந்தாங்க. கம்பருடைய கோத்திரம் எப்படி ஆட்டா அம்மனுக்கு பத்திரகாளி அம்மனுக்கு கோயில்ல கேரளாவில கூத்து மாடங்கள் என்று சொல்லப்பட்டதான கோவிலுக்கு முன்னாடி உள்ளதான கூத்து மாடங்களிலே கூத்தம்பலம்னு சொல்லும் அங்க இந்த மாதிரி நேர் நாடகமாயி காமிக்கிறதுக்கு இங்கத்த ராஜாவும் அங்கத்த எங்க ஊர்ல பாலக்காட்டு மாவட்டத்துல கவளப்பாறை ராஜாவு, கொல்லங்கோடு ராஜாவு இவங்க எல்லாம் எங்களை அங்க அழைச்சிட்டு போறாங்களாமா. இதுக்கு பாவக்கூத்து காமிக்கணும், அதுக்காக எங்களை கூட்டிக்கொண்டு போய் எங்களோட அப்பாவோட அப்பா அப்பாவாக்கும் இதை வந்து ஜனகீயமாக்க ஜனகீயமாக்கிறதுனா கோயிலிருந்து இதே மாதிரி வெளியிடங்களுக்கு எல்லாம் கொண்டு போன எங்க அப்பா கிருஷ்ணகுட்டி பிரபராகும். நவீன காலத்திற்கு ஏற்ப தற்போது ராமாயண கதை மட்டுமல்லாது ஷேக்ஸ்பியர் நாடகம், ரவீந்திரநாத் நாடகம், காந்தியின் சுதந்திர போராட்ட நாடகம், இயேசு கிறிஸ்து நாடகம், கல்வி மற்றும் போக்குவரத்து விழிப்புணர்வு நாடகங்கள் என நடத்தி முன்னேறி வருகின்றனர். தற்போது கேரளாவில் மட்டுமல்லாது பல மாநிலங்களுக்கு சென்று அந்தந்த மொழிகளில் நாடகம் நடத்தி வருவதாகவும் கூறுகின்றனர். நாங்க இந்த ராமாயணம் கதை பாரம்பரியமா செய்து வந்த ஃபேமிலியானால இப்ப நாங்க இந்த கலையை ப்ரமோஷன் பண்ணுற பாகமாக நாங்கள் புதிய புது நூறு ஸ்டோரிஸ் எல்லாம் செய்து வரோம். ஷேக்ஸ்பியர் ட்ராமா, ரவீந்திரநாத் டாகோருடைய தண்டாலயான பிள்ளை இப்படி உள்ள மாடர்ன் ஸ்டோரிஸ் எல்லாம் செய்து வந்து இந்த கலையை இப்போ ப்ரமோட் பண்ணி செய்து வர்றாங்க.
ഗാന്ധി സ്റ്റോറീസ് അല്ല, നമ്മൾ ഇന്ത്യ ഫ്രീഡം സ്ട്രഗിൾ പാവനാടകത്തുള്ള ചെയ്തു വരുന്നുണ്ട്. റോഡ് സേഫ്റ്റി അവയർനെസ് ക്യാമ്പയിൻ നമ്മൾ വിദ്യാർത്ഥികളിൽ സ്റ്റുഡൻസ്ക്ക് ഇടയിൽ എപ്പിടി ആക്കി എന്ന പപ്പിട്ട് പ്രൊമോട്ട് പണ്ടേന്ന് അത് വന്ന് ചെയ്തു വരാം. അമ്മനക്ക് വേണ്ടി യാതൊരു വരുമാനത്തെ പാക്കാമെ ഇണക്കും അമ്പലങ്ങളിലെ ക്ഷേത്രങ്ങളിലെല്ലാം വന്ന് പാവക്കൂത്ത് പണ്ടണം. കുറിപ്പാക കോവിലുകളിൽ നടത്തപ്പെടും രാമായണ നാടകത്തിനെ കാണുവതാൽ അപ്പകുതികളിൽ മഴവെള്ളം പെരുകി വ്യവസായം സെഴിക്കും എന്നും ഇതേ കാണും കുഴന്തയില്ല തമ്പതിക്ക് കുഴന്തൈ പേര് ഉണ്ടാകും എന്നും പഠിപ്പ് നന്നായി വരും എന്നും നോയുകൾ തീരും എന്ന ഐതിഹ്യം കേരള മക്കളിടയേ ഇരുപ്പതാകവും കൂറുകിന്ന. எந்த ஊர்ல போய் நாங்க பண்றோமோ அந்த ஊர்ல எல்லாம் காரியங்களும் நல்லபடியா நடக்கும். அதுக்கு வேண்டித்தான் நாங்க தொல்பாவக்கூத்து எல்லா ஊர்லயுமே போய் போய் பண்றோம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டாகும், படிப்பு குட்டிகளுக்கு படிப்பு வராட்டி படிப்பு எல்லாம் நல்லபடியா வரும். கல்யாணம் கழியாதவங்களுக்கு இது பார்த்தோம்னா கல்யாணம் நல்லபடியா முடியும், இது பார்த்தோம்னா நமக்கு நல்ல மழையெல்லாம் தரும். அதுகொண்டு எல்லாருமே எல்லா ஊருக்குமே எங்களை கூப்பிட்டு இந்த ராமர் கதையை பண்ண சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ராமர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ராமர் பத்தி இந்த பட்டாபிஷேகம் எல்லாம் இங்க யாருமே அவ்வளவு வெளியில எதுவும் காமிக்கிறது இல்ல. அது இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை எல்லாரும் பாக்கணும், சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருக்கும் காட்டணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் இதுவரை நாங்க இத மாதிரி பார்த்தது இல்ல. புது மாதிரி இருந்தது, பொம்மலாட்டம் மாதிரி இன்னொரு இதுவும் கலந்து ஏதோ ரெண்டு ப்ரோக்ராம் கலந்து ஒரு இது மாதிரி தெரிஞ்சு பார்த்ததுல ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சினிமா நூற்றாண்டைத்தான் கடந்துள்ளது, ஆனால் ஆயிரம் ஆண்டுகளாக இன்னும் அழியாமல் வழித்தோன்றலாக திகழும் திரைநிழல் கூத்துதான் பாவை கூத்து. தோல் வடிவிலான இந்த பொம்மை கூத்து நிழலையே சுழல வைக்கக்கூடியது. சங்ககால இலக்கியம் தொட்டு இன்று வரை செல்வாக்கு உள்ள கலையாகவே வலம் வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் வளர்ந்த இக்கலையினை தமிழர்களாக போற்றி கொண்டாட நாமும் ஆதரவு அளிக்க வேண்டும். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் கண்ணா, செய்தியாளர் தமிழ்ச்செல்வத்துடன் விஜய் செல்வகுமார்.